நாட்டில் ஒரே நாளில் இதுவரை இல்லாத வகையில் புதிதாக 22,771 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 648,315 ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 442 பேர் உயிரிழந்துள்ளனர். எனினும் குணமடைந்தோர் சதவீதம் நம்பிக்கை அளிக்கும் விதமாக அதிகரித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 14,335 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். நாடு முழுவதும் குணமடைந்தோரின் சதவீதம் 60.80% அதிகரித்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 22,771 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டோரின் ஒட்டுமொத்த எண்ணிக்கை 648,315 ஆக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 442 பேர் உயிரிழந்ததால் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 18,655 ஆக அதிகரித்துள்ளது. 24 மணி நேரத்தில் 14,335 பேர் குணமடைந்துள்ள நிலையில் இதுவரை 394,227 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தோர் விகிதம் 60.8% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 192,990 பேர் பாதிக்கப்பட்டு 8,376 பேர் உயிரிழந்துள்ளனர். 104,687 பேர் குணமடைந்துள்ளனர். தலைநகர் தில்லியில் 94,695 பேர் பாதிக்கப்பட்டு 2,923 பேர் உயிரிழந்துள்ளனர். 65,624 பேர் குணமடைந்துள்ளனர். குஜராத்தில் 34,600 பேர் பாதிக்கப்பட்டு 1,904 பேர் உயிரிழந்துள்ளனர். 24,933 பேர் குணமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் 25,797 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 749 பேர் உயிரிழந்துள்ளனர். 17,597 பேர் குணமடைந்துள்ளனர். மேற்கு வங்கத்தில் 20,488 பேர் பாதிக்கப்பட்டு 717 பேர் உயிரிழந்தனர். 13,571 பேர் குணமடைந்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் 14,297 பேர் பாதிக்கப்பட்டு 593 பேர் உயிரிழந்துள்ளனர். அங்கு 11,049 பேர் குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் ஒரே நாளில் 242,383 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதுவரை 95,40,000 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 4,329 பேருக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாகவும் இதில் சென்னையில் மட்டும் 2,082 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,02,721 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் 2,357 பேர் குணமடைந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்தமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 58,378 உயர்ந்துள்ளது. மேலும் 64 பேர் உயிரிழந்துள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,355 அதிகரித்துள்ளது. நேற்று ஒரே நாளில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 330 பேருக்கும், மதுரை மாவட்டத்தில் 287 பேருக்கும், தேனி மாவட்டத்தில் 126 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் 122 பேருக்கும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் 151 பேருக்கும், வேலூர் மாவட்டத்தில் 145 பேருக்கும் கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது.